திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவம். அனைவரும் வருக, இறையரும் பெருக. எந்த காரணத்தை முன்னிட்டும் ஹிந்தி மொழி திணிப்பை தமிழக பாஜக ஏற்காது. வேலை, படிப்பு, தொழிலுக்கு தேவை என்றால் ஹிந்தியை கற்றுக்கொள்ளலாம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் அவர் அளித்த பேட்டியில், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியின் போது 2010 மத்திய பல்கலை பொது நுழைவு தேர்வு முறை கொண்டு வரப்பட்டது. அப்போது 45 மத்திய பல்கலைகள் இருந்தன. 13 பிராந்திய மொழி திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலை துணைவேந்தர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அக்குழு அளித்த அறிக்கை அடிப்படையில் தற்போது சிறு மாற்றத்துடன் மத்திய பல்கலை பொது நுழைவு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம் ஹிந்தியில் மட்டும் நடந்த தேர்வு தற்போது தமிழ் உட்பட 13 பிராந்திய மொழிகளில் நடத்தப்பட உள்ளது. இந்த பொது நுழைவு தேர்வுக்கு எதிராக திமுக அரசு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. நுழைவு தேர்வை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததை மறைத்துவிட்டு சட்டசபையில் ஒரு தலைப்பட்சமாக மத்திய அரசை எப்படி குறை கூறலாம்? பல்கலை பொது நுழைவு தேர்வால் முதல் முறையாக தமிழிலும் தேர்வு எழுதி தமிழக மாணவர்கள் இந்தியா முழுவதும் படிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து எம்எல்ஏக்களுக்கு தவறான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை பாஜக வன்மையாக கண்டிக்கிறது. எந்த காரணத்தை முன்னிட்டும் ஹிந்தி மொழி திணிப்பை தமிழக பாஜக ஏற்காது. குறிப்பாக 1965 காங்கிரஸ் கட்சி ஹிந்தியை 3வது மொழியாக படிக்க வேண்டும் என்று திணித்தது. இதை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்தது. வேலை, படிப்பு, தொழிலுக்கு தேவை என்றால் ஹிந்தியை கற்றுக்கொள்ளலாம். புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பை பிரதமர் மோடி அனுமதிக்கவில்லை. இந்தியாவின் இணைப்பு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தெரிவித்த கருத்தில் எந்த தவறும் இல்லை. அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கருத்து கூறவில்லை. தமிழ் இணைப்பு மொழியாக வர தமிழக அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இந்தியாவின் இணைப்பு மொழியாக தமிழ் வர வேண்டும் என்றால் முதல்வர் ஸ்டாலின் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதி தங்கள் மாநிலத்தில் குறைந்தது 10 பள்ளிகளில் தமிழ் மொழியை பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக ஏற்படும் செலவை தமிழக அரசு ஏற்க வேண்டும். இப்படி செய்தால் அதை தமிழக பாஜக வரவேற்கும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவம். அனைவரும் வருக, இறையரும் பெருக.